வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஸ்டைன் பாட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேஸ்டைனோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி கேஸ்டைனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கேஸ்டைனுக்கும் நம்ம நார்மலாக ஊரில் கிடைக்கிற அந்த அயன் பேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேஸ்டைன் வந்து ஹை குவாலிட்டியான அயனில் மேட் பண்ணுறாங்க. நார்மல் அயன் பேன் பார்த்திங்கன்னா அயன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக உள்ளதில் தான் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும். இந்த கேஸ்டைனோட ப்ரைஸை வந்து நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன், அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வாங்கிக்கிறது வந்து ட்ரமோண்டினா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ்டைன் பாட் வருது. ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ நம்ம அன்பேக் பண்ணலாம். இந்த கேஸ்டைனில் மேலே சுற்றியுமே வந்துட்டு எனாமல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பாட்டோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 7 குவாட் பிடிக்கும், அதாவது 6.6 லிட்டர் கிட்ட பிடிக்குது. பாட் அண்ட் லிட் ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் இதில் வரும். மேலே உள்ள மூடி பார்த்திங்கன்னா மேலே மட்டும் வந்துட்டு அந்த சில்வர் குமிழ் கொடுத்துருக்காங்க, மற்றது ஃபுல்லாகவே வந்துட்டு அயன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பாட் வந்து அன்பேக் பண்ணிடலாம். இந்த பாட்டும் கிட்டத்தட்ட சேம் தான், நம்ம முன்னாடி பார்த்த பாட் மாதிரி தான். இது வந்துட்டு 4 குவாட் பிடிக்கும், அதாவது வந்து 3.7 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே வந்து மேட் பண்ணலாம். ஆயிலே ஊற்றாமல் ரொம்ப ட்ரையான டிஷ்ஷஸ் மட்டும் இதில் மேட் பண்ணக்கூடாது, மற்ற எல்லா ஃபுட்டுமே இதில் சூப்பராக வரும். குக் பண்ணும் பொழுது ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு இதை குக் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனோடனே லோ இல்லைனா மீடியம் இந்த ஹீட்டில் வச்சு தான் குக் பண்ணணும். குக் பண்ணும் பொழுது உட்டன் ஸ்பூன் அல்லது சிலிக்கான் ஸ்பூன் அந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்க்ராச்சஸ் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இதோட பாட்டோட லைஃபும் ரொம்ப நாளைக்கு வராது. இந்த அயன் பேன் வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $70 போட்டிருக்காங்க, அதாவது நம்ம இந்தியன் ரூபி படி பார்த்தோன்னா 5000 ரூபீஸ். ஏன் இது அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஹை குவாலிட்டி அயனால் மேட் பண்ணுறாங்க. நார்மல் அயன் பேன் பார்த்திங்கன்னா அயனை வந்து ஹீட் பண்ணி அந்தந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டுவாங்க, ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இந்த கேஸ்டைன் வந்து இரும்பை ஃபுல்லாகவே உருக்கி அதை வந்து ஒரு அச்சில் ஊற்றி தான் மேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதுனே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.